காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவர் வாயிலாக மகான்களை பற்றி அறிய தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில் நாம் நேற்று வித்யாரண்யர் பற்றி சிந்திக்க தொடங்கினோம். வித்யாரண்யரிடம் ஆயகலைகள் 64 இருந்தது. ஆனாலும் தன் வசம் பெரும் செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. அவரிடம் வருபவர்கள் அவருடைய வித்தையை மதித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை என்று சொன்னால் அரசனை தேடி சென்றார்கள். அவரால் தன்னிடம் வருபவர்களுக்கு உதவி செய்ய முடியல, பொருளை கொடுக்க முடியவில்லை. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆகையினால அவருக்கு அப்பொழுது தான் பொருளுடையவனாகவும் இருக்க வேண்டும், நிறைய அருள் இருக்குது, பொருளுடையவனாகவும் இருக்க வேண்டும். இந்த அருளை வைத்து கொண்டு பெரும் பொருளை சம்பாதித்து அந்த பொருளை வைத்து கொண்டு பிறருக்கும் உதவி செய்து கொண்டு தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறார். பொருள் வேண்டும் என்று சொன்னால் தொழில் செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், வாணிபம் செய்து ஈட்ட வேண்டும். அதற்கு நிறைய காலம் ஆகும். அதனால் குறுகிய காலத்தில் மிக வேகமாக பெரும் பொருளை சம்பாதிப்பதற்கு அவர் என்ன பண்ணுறார், சாஸ்திர வழிமுறைகளிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி குறித்து, ஏன்னால் அவள்தான் அதிதேவதை, செல்வத்திற்கு அதிதேவதை, அவளை குறித்து தவம் செய்து அவளிடம் வரம் பெற்று பெரும் செல்வந்தனாகிவிட வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு அவர் வந்து யந்திர மந்திர தந்திர வழிபாட்டு முறைகளிலே அவர் வந்து இறங்கி அவர் வந்து தவம் செய்கிறார். அப்படி அவர் தவம் செய்ததனுடைய விளைவாக மகாலட்சுமியும் பிரசன்னமாகிறாள். பிரசன்னமான நிலையில் எனக்கு இந்த மாதிரி செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேண்டுகிறார். ஆனால் மகாலட்சுமி என்ன சொல்கிறான்னா, இந்த பிறப்பு நீ எடுத்திருக்கிற இந்த பிறப்பில் உனக்கு பெரும் நிதி தருவதற்கோ பெரும் நிதியை நீ வைத்து கொள்வதற்கோ விதி இல்லை. உன்னுடைய மதி அப்படிங்கிறது கலைகளை கற்பதற்காகவென்றே உள்ளது. நீ அவைகளை கற்று தெரிந்து அவைகளிலே நீ மிகப்பெரிய நிபுணனாக இருக்கிறாய். ஆனால் செல்வந்தனாக ஆவது அப்படிங்கிறது அதற்கென்று ஒரு அம்சம் இருக்கிறது. உன்னுடைய பூர்வ கர்மம் காரணமாக நீ பெரும் செல்வந்தனாக இருப்பதற்கு உன்னுடைய இன்றைய இந்த ஜென்மத்திலே விதிப்பாட்டிலே இடமில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவர் சோர்ந்து போகிறார். அப்படின்னா இவ்வளவு நாள் நான் செய்த தவத்திற்கு என்ன அர்த்தம், இதை சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியா, இப்படி வந்து நீ சொல்லலாமா, நான் வந்து தவம் செய்து உன்னை தரிசனம் செய்து விட்டேன், நான் கேட்குற வரத்தை தர்றது தான் உன்னுடைய கடமை, அதை விட்டுட்டு நீ வந்து விதி உனக்கு இந்த வருஷத்து இந்த ஜென்மால இல்லை அப்படின்லாம் நீ சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கம்மா, எனக்கு தெரியாது, எனக்கு நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக கேட்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறா, இந்த தவத்தை நான் கணக்கில் கொண்டு நீ இருக்க போகிற அடுத்த ஜென்மாவில் உன்னை நான் பெரும் நிதியாளனாக ஆக்குகிறேன். இப்பொழுதே அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நீ கேட்ட இந்த வரத்தினுடைய பலன் இருக்கிறதே அது உனக்கு அடுத்த ஜென்மத்தில் வற்றாத செல்வம் கொண்டவனாக நீ திகழ்வாய். அதைத்தான் என்னால் செய்ய முடியும். உன் தவம் என்றைக்கும் வீண் கிடையாது, அதுக்கு நிச்சயமாக வரம் உண்டு, ஆனால் இப்பொழுது இல்லை, அடுத்த ஜென்மத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைந்து விடுகிறாள். இவருக்கு என்னடா அது, இந்த ஜென்மத்தில் ஒரு வித்யாரண்யனாக இருந்து கொண்டு வித்தை கற்ற புலவனாக இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக எல்லோருக்கும் குருவாக இருந்து கொண்டு செல்வந்தனாக இருக்க வழி இல்லாமல் போய்விட்டதே, கேட்டால் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் என்று விஷயம் இப்படி விரிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தப்படும் பொழுது, எல்லா காலத்திலும் சிக்கல்கள் என்று வரும் பொழுது அதை நாம் சிலரிடம் சொல்லி விவாதம் செய்வோம், யாராவது நமக்கு நல்ல வழி காட்ட மாட்டார்களா என்று பார்ப்போம். அந்த வகையில் அவரை சந்திக்கின்ற ஒருவர் சொல்கிறார், என்ன சுவாமி 64 கலைகளை கற்று வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள், மகாலட்சுமி எப்படி சொல்லிவிட்டாள் என்று முடங்கிவிட்டால் எப்படி, நீங்கள் அறியாத ஒன்றா, உங்களுக்கு தெரியாத ஒன்றா, நீங்கள் வித்யாரண்யராக இருக்கும் பொழுதே அடுத்த ஜென்மத்தை அடைய முடியும், அதற்கு நம்முடைய சாஸ்திரத்திலே வழி இருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறார். வித்யாரண்யர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது என்ன அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், எவன் ஒருவன் சந்நியாசம் துறவு மேற்கொள்ளுகிறானோ அந்த துறவு அவனை பொறுத்த மட்டில் அடுத்த ஜென்மம், உடல் அதே உடல், ஆனால்
பிறப்பு அப்படியே மாறிவிடுகிறது. அது அடுத்த ஜென்மமாக கருதப்படுகிறது. ஆகையினால நீங்கள் சன்னியாசி ஆகிவிடுங்கள், உங்களுக்கு அடுத்த ஜென்மம் ஏற்பட்டுவிடும். மகாலட்சுமி என்ன சொன்னா, அடுத்த ஜென்மத்தில் தான் சொன்னா இல்லையா? ஆக சன்னியாசி ஆகிவிட்ட நிலையில் அந்த பெரும் செல்வம் உங்களிடம் வந்து சேர்ந்தே தீர வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குறுக்கு வழியை காட்டுகிறார். உடனே பார்த்தார் வித்யாரண்யர், இது ரொம்ப ஒரு நல்ல ஏற்பாடாக இருக்கிறதே, நமக்கு இன்னும் நிறைய ஆயுள் இருக்கிறது. இந்த ஜென்மத்தில் முதல்ல நாம் நினைத்ததை அடைந்து காட்டுவோம், பிறகு நாம் அடுத்த ஜென்மத்தை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் ஒரு குருமகானை சந்தித்து தீட்சை பெற்று தன்னை சன்னியாசியாக ஆக்கிக் கொள்கிறார். அப்படி சன்னியாசியாக ஆக்கிக் கொண்ட நிலையிலே காஷாடம் உறுத்தி கொள்கிறார், அதற்குண்டான தண்டத்தை கையில் ஏந்தி கொள்கிறார். சன்னியாசிக்குண்டான தர்மங்களை எல்லாம் இப்பொழுது அவர் பின்பற்ற வேண்டும். ஏன்னா சன்னியாசி ஆயாச்சு, அடுத்த ஜென்மம் எடுத்தாகிவிட்டது. இப்படித்தான் ஆதிசங்கரர் வாழ்க்கையில் கூட நிகழ்ந்தது. ஆதிசங்கரர் ஆற்றிலே குளித்து கொண்டிருக்கும் பொழுது முதலை வந்து கவி கொண்டு விட்டது. அதே ஆற்றிலே ஆதிசங்கரருடைய தாயான ஆரியாம்பாளும் குளித்து கொண்டிருக்கிறாள். அந்த முதலையின் பிடியில் அகப்பட்டு விட்ட நிலையிலே ஆரியாம்பாள் மனது துடிக்கிறது, ஐயோ தன்னுடைய பிள்ளை இந்த முதலை தின்பதற்கா அப்படின்னு சொல்லிட்டு கதறும் பொழுது அந்த இடத்துல ஆதிசங்கரர் சொல்லுகிறார், அம்மா இப்பொழுதே என்னை சன்னியாசத்திற்கு தந்து விடுகிறேன் என்று சொல், இந்த முதலை என்னை விட்டுவிடும். ஏனென்று சொன்னால் இந்த ஜென்மத்தில் நான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி. சந்நியாசம் பெற்றுக்கொண்டு விட்ட அடுத்த நொடி எனக்கு அடுத்த பிறப்பு ஏற்பட்டு விடுகிறது, அந்த பிறப்பிலே எனக்கு இந்த துன்பத்திற்கு இடம் கிடையாது. ஆகையினால இந்த ஜலத்தை பிரமாணமாக வைத்து உன்னை நான் சன்னியாசத்திற்கு தருகிறேன் என்று சொல், எனக்கு அடுத்த ஜென்மம் ஏற்பட்டுவிடும், இந்த முதலையும் என்னை விட்டுவிடும் அப்படின்னு சொல்ல, ஆரியாம்பாளும் தன் மகன் தன் கண்ணெதிரில் முதலைக்கு இரையாவதை விட சன்னியாசியாகி இந்த நாட்டிற்கு நல்வழி காட்டுவது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனதை கல்லாக்கி கொண்டு ஆற்று நீரை அர்க்கியம் செய்து உன்னை நான் சன்னியாசியாக சம்மதிக்கிறேன், மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த முதலை ஆதிசங்கரரை விட்டுவிட்டது. சொல்லப்போனால் அந்த பரமேஸ்வரனே முதலை வடிவத்திலே வந்து ஆதிசங்கரர் காலை பிடித்து அவரை சந்நியாசத்திற்கு வரவழைத்து அவர் மூலமாக இன்றைக்கு இந்து மதம் பல விருத்திகளை அடைவதற்கு காரணமாக இருந்தான் அப்படிங்கிறது ஒரு பூர்வ கதை, ஆதிசங்கரர் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒன்று. ஆக சந்நியாசம் என்பது மறுஜென்மம், அந்த மறுஜென்மத்தை வித்யாரண்யர் எடுத்துவிட்டார். எடுத்துவிட்டது போலவே மகாலட்சுமியும் சொன்ன சொல்படி நிதியை கொண்டு வந்து குவிக்கிறாள். ஒரு மலை போல இப்பொழுது அவர் முன்னாலே நிதி சேர்ந்து விட்டது. அதே சந்தர்ப்பத்தில் மகாலட்சுமி சிரிக்கிறாள், கலகலவன சிரிக்கிறாள், கேலிச்சிரிப்பு சிரிக்கிறாள். வித்யாரண்யருக்கு புரியலை, என்னம்மா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னை நினைத்தால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்கிறதா, வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறதா, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலப்பா அப்படிங்கிற, என்னம்மா சொல்கிற அப்படின்னும் பொழுது, இல்லை நீ இப்பொழுது முற்றும் துறந்தவன், எல்லாத்தையும் துறந்தவனைத்தான் துறவி என்கிறோம், இந்த நீ அணிந்திருக்கிற காஷாயம் கூட துறக்கப்பட வேண்டியது. ஆனால் பெண்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாணப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் பொருட்டு காவியை சந்நியாசம் அனுமதித்திருக்கிறது. அதுவும் ஒரு கோவணம்தான் கட்டிக்கணும், போனால் போகிறது என்று அது ஒரு முழ துண்டாகி இறுதியிலே காவி வஸ்திரம் என்று ஆகிவிட்டது. ஆக உன்னுடைய சொத்து எது அப்படின்னு சொன்னால் காவி வஸ்திரம் மட்டும்தான், இந்த உலகத்தில் உனக்குன்னு எதுவும் கிடையாது, எல்லாவற்றையும் துறந்தவனைத்தான் துறவி என்கிறோம், அவன்தான் பூர்ணமான துறவி. இப்பொழுது நீ அப்படிப்பட்ட ஒரு பூர்ணமான துறவைத்தான் அடைந்திருக்கிறாய், துறவை அடைந்து விட்ட உனக்கு எதற்கடா நிதி, இந்த நிதியை நீ தொட்டால் துறவி இல்லை என்று ஆகிவிடும், தொடாத நிலையில் இது உனக்கு கிடைத்தும் ஒரு பயனும் இல்லை, அதை நினைத்தேன் சிரித்தேன் அப்படிங்கிறா. அப்போ தான் வித்யாரண்யருக்கு ஒரு உண்மை புலனாகிறது. அதாவது அறிவு எவ்வளவு பிரகாசமானாக எத்தனை மேதையாக இருந்தாலும் நாம் ஆசை வசப்பட்டு விட்டால், உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் நம் அறிவு இருக்கிறதே அது அதற்கேற்ப மழுங்கிவிடும். அவருக்கு அதற்கு பிறகுதான் தன்னுடைய ஆசை, அதாவது கிடைத்ததை கொண்டு திருப்திப்பட்டு கொள்வது, தன்னுடைய நிலையை அறிந்து நடந்து கொள்வது, தான் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டது, தானும் வள்ளலாக வேண்டும், நாலு பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது,
அப்படியெல்லாம் நடந்து கொண்டால்தான் தனக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு நினைத்தது. இது எல்லாமே நான் அப்படிங்கிற ஒரு உணர்வினுடைய பிரதிபலிப்பு. ஒரு சன்னியாசி துறக்க வேண்டிய மிகப்பெரிய நுட்பமான உணர்வே நான். நான் ஒன்று கிடையவே கிடையாது. என்னை துறந்தால்தான் ஒரு சன்னியாசி முழுசாக ஆக முடியும். ஆகையினால் அவருக்கு அப்பொழுது அந்த உண்மை தெரிகிறது. அந்த உண்மை நமக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னு தான் இந்த வித்யாரண்யர் கதையை பெரியவர் சொல்லுகிறார். சரி, இப்போ அந்த நிதி என்ன ஆயிற்று? இப்போ அந்த நிதியை வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னும் பொழுது, அவர் அந்த நிதியை தான் தொடாமல், அந்த நிதியை தான் பயன்படுத்தாமல், தன் கண் எதிரிலே மிக சிறப்பாக செயல்பட்ட இரண்டு பேர்களை அழைத்து அவர்கள் வசம் அந்த நிதியை ஒப்படைத்து, நீங்கள் ஒரு அருள் ராஜ்யத்தை, ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள், உங்களுக்கு நான் ராஜகுருவாக இருந்து உபதேசம் செய்து உங்களை நான் வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி, அந்த நிலையில் பிறந்தது தான் விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு பிறகுதான் இன்றைக்கு நாம் பார்க்குற மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், தெருக்கள், இந்த இன்றைக்கு பார்க்குற அந்த ஒரு ஹிந்து தர்மம் சார்ந்த கலாச்சார பூர்வமான விஷயங்கள் இருக்கிறதே, இவைகளில் ஒரு மிகப்பெரிய வேகமும் பெரிய எழுச்சியும் அதற்கு பிறகு உண்டானது. அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? அவர்தான் ஹரிஹர புக்கர்கள். இவர்கள் தொடங்கி அதற்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் என்று பல அரசர் பெருமக்கள் வந்து, அவர்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் தென்பகுதியிலே வந்து, மதுரையிலே நாயக்க சாம்ராஜ்யம் ஒரு பக்கம், அதே போல் மராட்டிய சாம்ராஜ்யம் தஞ்சாவூரிலே ஒரு பக்கம், இப்படி அவர்களுடைய வீச்சு பல பகுதிகளிலே சென்று, அதற்கு பிறகு காலத்தினாலே அவர்கள் விழுந்த போதிலும் அவர்கள் எழுப்பின அந்த அருள் சாம்ராஜ்யம், அந்த கோட்டங்கள், அந்த கோவில்கள், அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த தாக்கங்கள், வழிகாட்டும் முறைகள், இவைகளெல்லாம் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. ஆக எங்கேயாவது நீங்கள் ஒரு பெரிய கோபுரத்தையோ, ஒரு கலசத்தையோ, மந்திர வழிபாட்டையோ, நடைமுறைகளையோ இந்த நாடு முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதனுடைய ஆதி மூலமாக சிந்திக்கப்பட வேண்டியவர் வித்யாரண்யர். இந்த விஷயத்தை ஆதிசங்கர் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் வெகு அழகாக சொல்லியிருக்கிறார். இவரை தொட்டு இப்பொழுது நாம் அடுத்து சிந்திக்கப் போவது வைணவத்தினுடைய சிம்மமாக திகழ்ந்த வேதாந்த தேசிகன். அவருடைய வாழ்க்கைக்குள்ளே சென்று அவர் மூலமாக நாம் சில நுட்பமான செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.